வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் 100க்கு மேலே 150 அந்த மாதிரி மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு மெயின்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா. உயர்நீதிமன்ற வழக்குடைய முக்கிய தகவல்கள், இடஒதுக்கீடு சம்மந்தமான செய்திகளையும் இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கூட சொல்லலாம், ஒரு நல்ல செய்திகள் கூட நாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் டேட் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ த என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி சர்வீஸ் ஆஃப் யூனிட் அலோகேஷன், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 18/9/2021 அன்றைக்கி நடைபெற்றது. ரிசல்ட் 15/2/2020 அதோடைய கவுன்சிலிங் டேட் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. 5/9/2022 அன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் எல்லாமே நடத்த போகிறதா திட்டமச்சு டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நாம் எதிர்பார்த்துட்ருக்க அந்த குரூப் டூ தேர்வுகளுக்குண்டான ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ரிசர்வேஷன் பாலிசியில் இடஒதுக்கீடு முறை வந்து மாற்றப்படுகிறது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. நிச்சயமாக அந்த ரிசர்வேஷன் பாலிசி எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அந்த ரிசர்வேஷன் பாலிசி இருக்கிற மாதிரி ஒரு மாபெரும் தீர்ப்பை நாம் இன்னும் ஓரிரு தினங்களில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான ஒரு தீர்ப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த தீர்ப்பு தான் ஆண்களுக்கு உண்டான நல்ல செய்தி, எல்லாத்துக்குமே ஒரு சரிசமமாக இதை பிரிக்கும் அப்படின்னு கூட நாம் சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவுடைய ரிசல்ட் எப்போ கொடுப்பாங்க? அனைவருமே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, ரிசல்ட் என்னைக்கு சார், ரிசல்ட் என்னைக்கு சார், ரிசல்ட் என்னைக்கு? ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் திங்கட்கிழமை வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா திங்கள் செவ்வாயில் வெளியிடலாம், விடுமுறை தினமாக ஆயிடுச்சு, அந்த மாதத்தில் வெளியிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் முதல் வாரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். திங்கள் செவ்வாயில் வெளியிடவில்லை என்றால் கண்டிப்பாக செப்டம்பரில் போயிட்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. ப்ரெஸ் நியூஸில் போயிட்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் நியூஸையும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நபர்கள் செலக்ட் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மெயின்ஸ் தேர்வுக்கு கிட்டத்தட்ட 100,000க்கும் மேற்பட்ட நபர்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ண போகிறதா திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக மெயின்ஸுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா உடனடியாக இப்பொழுதுந்தே படித்து தயாராகிக்கோங்க. ஒரு 90, 100, 110, 120, 130 வரைக்கும் இருக்கிறவங்க உடனடியாக உங்களுடைய மெயின்ஸுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ 90லேருந்து 130 வரைக்கும் இருக்கிறவங்க உடனடியாக உங்களுக்கு மெயின்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க, கவலையே பட வேண்டாம். மெயின்ஸுக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மற்றும் நவம்பரில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.